गजा இப்படி எவ்வளவு நேரம் தான் யோசிப்பேடா உனக்கு பசிக்கல எனக்காக ஒரு வாய் சாப்பிடுப்பா எனக்கு சுத்தமா சாப்பிட பிடிக்கலம்மா அக்காங்க எப்படி இருக்கல என்னமோ அக்கா 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 விட்டா உனக்கு வேற நினைப்பே கிடையாதா அம்மா நீ என்ன பெத்ததோட சரி எனக்கு நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டது அக்கா தான் அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும்மா புள்ளைங்க தப்பு செஞ்சா தாய் கோச்சுக்குவா புள்ளைங்க கண்ணீர் விட்டா அந்த வேதனைய பாத்துக்கிட்டு ஒரு தாயால சும்மா இருக்க முடியாதுமா எங்க அக்கா எனக்கு தாய் மாதிரி தாய் மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அக்கா தான் எனக்கு உலகம் எங்க அக்காவுக்கு எங்க மாமா கடவுள் எங்க அக்கா சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என் உயிரை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன் கீதா உன் கால் எடுத்துங்க வை எதுக்கு மாமா வை சொல்றேன் ஹாய் கோல்ஸ் எப்ப வாங்கன மாமா இன்னைக்கு சந்தைக்கு போனல வர வழியில கடையில கோல்ஸ் பார்த்தேன் நீ ஞாபகத்துக்கு வந்த உடனே வாங்கிட்டேன் புடிச்சிருக்கா புடிச்சிருக்கு இன்னொரு கொலுசு எங்க மாமா அது கடகாரன் ஜோடி 400 ரூபாய் சொன்னா என்கிட்ட 200 ரூபாய் தான் இருந்தது அதான் ஒண்ணு தான் வாங்கிட்டு வந்த என்ன மாமா ஒரு கொலுசு யாராவது வாங்குவாங்களா அந்த கடகாரன் இதே கேள்வியை தான் கேட்டான் நான் எவ்வளவு புத்திசாலின்னு அவனுக்கு தெரியாது பாவம் நீ புத்திசாலி இல்லையா பின்ன ஜோடி கொலுசுல ஒரு கொலுசு நான் வாங்கிட்டேன் அந்த இன்னொரு கொலுச எவ வாங்குவா சொல்லு அதனால சீக்கிரமா பணத்தை சேர்த்து அந்த இன்னொரு கொலுச வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்கறேன் மாமா நான் இப்படி உனக்கு வேண்டாதவ ஆயிட்ட நான் கொடுத்த கொலுசு கூட உனக்கு வேண்டாமா அது இல்ல மாமா இது நீ போட்ட கொலுசு இல்ல இன்னொன்னு இத உன் கையில போட்டுக்கணும்தா நான் இங்க வந்தேன் இந்த கொலுசு போட்டு விடுறதுக்கு கூலி எவ்வளவு கொடுப்பீங்க அப்படி பேசாத மாமா நான் இப்ப செஞ்சத மன்னிச்சிடு நான் அப்படி பேசினது தப்புதான் இதுல உன் தப்புன்ன இருக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு வேலைக்காரனோட எப்படி பேசறமோ அப்படி தான் பேசின அதுக்காக நான் ஒண்ணும் வருத்தப்படல தப்பெல்லாம் என்னதுதான் மாமா அன்னைக்கு நானும் உன் பக்கம் பேசிருந்தா உனக்கு ஏதாவது அப்பா தீங்கு செஞ்சிடுவாரோன்னு பயந்து போய்தான் நான் அப்படி பேசிட்டேன் என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மாமா நான் ஏற்கனவே அக்காவை விட்டு பிரிஞ்சு பாதி செத்துக்கிட்டு இருக்கேன் நீ முழுசா என்ன கொன்னுடாத என்ன நம்ப மாமா என் மனசு போற நீதான் இருக்க அதுல வேற யாருக்கும் இடம் இல்ல உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இன்னொரு தடவை என்ன பார்க்கணும்னு முயற்சி பண்ணாத மாமா கீதா பாட்டி கேட்டீங்களா பாட்டி மாமா என்ன சொல்லிட்டு போனாருன்னு இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல இத பாருமா உன் தப்பு எதுவும் இல்ல எனக்கு எல்லாம் தெரியும்மா அழாதம்மா அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா இந்த கஷ்டமும் கண்ணீரும் ரொம்ப நாளைக்கு இருக்காதம்மா கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல நேரம் வரும் எப்ப வரும் எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் முடிவு பண்ணுவான் அவ என்ன முடிவு பண்றது நான் முடிவு பண்ற பாருங்க வாமா உன்னை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேமா என்ன பாட்டி ஒண்ணு இல்ல அந்த தண்ணியில ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்கு ஐயோ என்ன பாட்டி ஏய் அரும பேத்தியே மூழ்கடி எதுக்கு பாட்டி மூழ்கணும் அவ வரணுமா வேண்டாமா வரணும் அப்ப மூழ்கு டே கஜா மூழ்கு மூழ்கு கீதா தண்ணில மூழ்கிட்டா சீக்கிரம் வா
என்ன பாக்குறீங்க வாங்க உச்சுக்குட்டி முச்சுக்குட்டி உச்சுக்குட்டி உச்சுக்குட்டி என்னடா நாயாச்சு தரையில விழுந்த மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்க அண்ணா அண்ணா என்ன ராசா போனா நீ நல்ல கனவை வந்து கேட்டு என்ன கனவுடா என்ன வந்துச்சு அதே ஒரு நல்ல கனவு வந்தது அட பெருச்சாளிக்கு பிறந்தவனே உனக்குட கனவுலாம் வருதாடா அது எவ்வளவு நல்ல கனவுனா இதுவரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது உனக்கு இந்த ஜென்மத்துல வராது அவ்வளவு சூப்பர் கனவா அப்படினா அது என்னன்னு எனக்கு சொல்றா அதே வெக்கப்படாதடா நாயே அதே சிந்தாமணி சிந்தாமணி சொல்றா டேய் அதே சிந்தாமணிக்கு என் கஷ்டத்தை பார்க்க முடியாம என் மேல காதல் பொங்கி வழிஞ்சது தேவதை போல ஒரு பெண்ணு வந்தது நம்பி என்னை அழகு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுடா அண்ணா அதுக்கப்புறம் டாடி மாடு மாதிரி ஒருத்த அங்க வந்தோம் தாயே பிச்சை போடுங்க தாயே ஐயா டேய் தடி மாடு எரும மாடு பன்னி கழுதை டெல்லி எருமை உனக்கு பிச்சை எடுக்க வேற இடமே கிடைக்கலையாடா எதுக்காகடா உள்ள வந்த கதவு தோறும் நல்ல உச்ச கட்டத்துல இருக்கும் போது உருப்பிடாதவன் வந்து உருக்குலைச்சிட்டானே அவன் மட்டும் என் கையில கிடைச்சா குடல உருவிடுவேன் சிவ பூஜையில கரடி மாதிரி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்ல ஆமா யார் அவன் நீதானா நானா ஐயோ ஐயோ என்னையே சொல்றியா தருதலை
சுந்தரமூர்த்தி வீடு தோட்டம் எல்லாம் எல்லாம் என் கையில. சூப்பர், நீ கதையை சொல்லு. நம்ம வழியில குறுக்க வந்த அந்த நாட்டாமைய அடியோட அழிக்கணும்னா என்னடா செய்யணும்? அட நீ சும்மா இருந்தா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. இங்க பத்தவத்தாங்க டமால்